ராமன் சீதா சீரியல் மே 4 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சீதா வந்து ராம வந்து மகாபலிபுரம் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு ரோட்டு கடை இருக்குது, அங்கே வந்து நம்ம சீதா வண்டியை நிப்பாட்ட சொல்கிறாங்க. ராமு வண்டியை நிப்பாட்டுறாரு. அப்போ சீதா சொல்கிறாங்க, சாப்பிடுவோமா பாஸ் அப்படின்னு. அதுக்கு ராம் சொல்கிறாரு, ஒரு நல்ல ஹோட்டலாக அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, அங்கே பார்த்தீங்களா தள்ளுவண்டி கடை, எங்கள் ஊரில் கூட தள்ளுவண்டி கடை நிறையவே இருக்கும், அங்கே கொடுக்குற சாப்பாடு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், தட்டு இட்லியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ராம் சொல்கிறாரு, என்ன தட்டு இட்லியா அப்படின்னு. அப்போ சீதா சொல்கிறாங்க, ஆமாம் பாஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ராம் சொல்கிறாரு, சித்தி மட்டும் நான் இங்கே சாப்பிட்றத பார்த்துட்டா கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே நான் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ ராம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே அவருக்கு சமயம் உரைக்குது. அப்போ சீதா சொல்கிறாங்க, பாஸ் ரொம்ப உரைக்குதா அப்படின்னு. அதுக்கு ராம் சொல்கிறாரு, உரைக்குது ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சீதா சொல்கிறாங்க, கொடுங்க பாஸ் நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமுக்கு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமா ராம் சொல்கிறாரு, இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா ராம் வந்து சாப்பிட்டு முடித்த பிறகு ராம் சொல்கிறாரு, கொஞ்சம் காரமாக இருக்குது, நாக்கெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு பீடா கடை இருக்குது, அங்கே போய்ட்டு ஒரு பீடா வாங்கி கொடுக்குறாங்க நம்ம ராம்க்கு. ராம் சாப்பிட்டு முடித்த பிறகு நாக்கு நீட்டுறாரு, பார்த்தா செம்மையாக சவந்திருக்கு. அப்போ நம்ம சீதா சொல்கிறாங்க, உங்கள் நாக்கு சவந்திருந்தா நீங்கள் பொண்டாட்டி மேலே பாசமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராம் சொல்கிறாரு, ஓ அப்படியா அப்படின்னு. அதுக்கப்புறமா ராம் சொல்கிறாரு, இந்த மாதிரி கடைக்கெல்லாம் நான் வந்ததே இல்லை, ஆனால் இந்த கடையோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி அர்ச்சனவா காமிக்கிறாங்க. அந்த நீரை பார்த்து நம்ம துரை வராரு. துரை வந்துட்டு எல்லாரையுமே செமையாக கலாய்ச்சிட்டு போறாரு. அதாவது ராம சீதாவும் அவுட்டிங் போயிருக்காங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த நீரை பார்த்து அர்ச்சனாவுக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவை பார்த்துட்டு அர்ச்சனா செமையாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ இவன் என்ன ரூட்டு கடையிலையெல்லாம் சாப்பிட்றான் அப்படின்னு. இதையே மற்ற தங்கச்சிங்களும் பார்த்துட்டு, ஐயோ என்ன இது, இவன் ரூட்டு கடையிலையெல்லாம் சாப்பிட்றான், அண்ணனுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில் கார் சத்தம் கேட்குது. வெளியில் வந்து பார்த்தா ராம சீதாவும் வராங்க. அப்போ ராமோட காதில் நம்ம சீதா காட்டன் பஞ்சு வச்சுருக்காங்க, ஆனால் இது அர்ச்சனாவுக்கு தெரியாது. அர்ச்சனா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டே ராம் எங்கடா சாப்பிட்டு வந்தேன், எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அது எல்லாத்துக்குமே ராம் சிரிக்கிறாரு. அப்போ என்ன பார்த்து சேது கேட்குறாரு, என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு இருக்க அப்படின்னு. அப்போ ராம் டக்குன்னு காதல உள்ள பஞ்சை எடுத்துகிட்டு, பார்த்திங்களா இது மாதிரி ட்ரைவ் பண்ணுறப்போ இந்த பஞ்சு இருக்கணும்னு சித்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு சேது செமையா அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறமா ராம் சொல்கிறாரு, எனக்கு செமையா தூக்கம் வருது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நேரம் பார்த்து சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் ஏதாவது சொன்னீங்க வண்டி நேராக சென்னைக்கு வராது, தூத்துக்குடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே சொன்னேனே நாம் ஒன்றும் அவகிட்ட தான் மாட்டியிருக்கோம், அவன் ஒன்றும் நம்மக்கிட்ட மாட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சீதாவை வந்து நம்ம மீராவும் துரையும் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, நாளைக்கு பாருங்கள் சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா சீதா காலையிலேயே எழும்பி கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கோலத்தை மகா வந்து தண்ணி ஊற்றி அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த கோலம் போடுறது பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறதுன்னு ஏதாவது வேலை பார்த்தா அவ்வளோ தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இப்படி வாழிற வீட்டில் உள்ள கோலத்தை அழிக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா, நான் உண்மையிலே ஒரு நாள் வாந்தி எடுக்க தான் போகிறேன், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மகா சரியான கோபத்தில் இருக்காங்க.